அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பருவம் 2 முதல் பாடமான கனமொழி அவற்றின் ஒரு மதிப்பெண் வினாக்களை இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். இதில் அனைத்து கணம் வந்து இயலெண்கள் 10க்கு குறைவானது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அனைத்து கணம் 1 முதல் 9 வரை எழுதிட்டோம். இப்போ அடுத்து முதல்ல என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஸ்க்கு முதல்ல ஏ சேர்ப்பு பி எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 1, 2, 3, 5, 6, 7, 8, 9. இப்போ ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4ன்ற உறுப்பு மட்டும் இல்லை, அதனால 4. அப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஸ் வந்து மொத்தம் ஒரு உறுப்பு இருக்கிறதுனால 1. அப்போ விடை 1. 2ஆம் வினா, இது டிமார்கன் கன வித்தியாச விதி, அதனால் இது நமக்கு தெரியும் பி வித்தியாசம் கியூ சேர்ப்பு பி வித்தியாசம் ஆர். 3ஆம் வினா, இதுவும் நமக்கு தெரியும் டிமார்கனோட கன நிரப்பி விதி ஏ வெட்டு பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஷ். 4ஆம் வினா, இப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ கொடுக்கப்பட்ட மதிப்புகளை கூட இப்போ பிரதிட்டாச்சு. இப்போ இதை சுருக்கணும்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 40 ஈக்குவல் டு 30 பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி வேணும்னா 40ல் இருந்து 30 கழிச்சா 10. அப்போ இதோட விடை 10. 5ஆம் வினா, போன வினா மாதிரியே தான் அதே ஃபார்முலா. இப்போ இதில் அப்படியே அதோட கொடுக்கப்பட்ட மதிப்புகளை பிரதிடுறோம். இப்போ இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி என் ஆஃப் சியில் எக்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளோட வேலை வந்து அந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது. இப்போ இதை பூரா கூட்டினோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 15x வரும். இது -60 + 10. அப்போ இது என்ன சுருக்கணும்னா 100 = 15x - 50. இது என்ன சுருக்கணும்னா 15x = 150. அப்போ x = 150/15 வந்து எவ்வளோனா 10. இப்போ விடை வந்து 10. 6ஆம் வினா, இப்போ இதுக்கு நம்ம வெண்படம் மூலமாக சரி பார்க்கலாம். முதல்ல ஏ வித்தியாசம் பியோட வெண்படம் பார்ப்போம், அடுத்ததாக பி வித்தியாசம் சியோட வெண்படம் பார்ப்போம். சரியா, இப்போ இது ரெண்டுக்கும் வெட்டு, இது ரெண்டுக்கும் எந்த பகுதியிலையுமே பொதுவாக வந்து வண்ணமே இல்லை. இதுக்கு இந்த ரெண்டு பகுதியிலையும் இருக்குது, இதுக்கு இந்த ரெண்டு பகுதியிலையும் இருக்குது, அதனால் இது வந்து ஒரு வெற்றுக்கணம். ஏழாம் வினா, இப்போ ஜே என்பது 3 பக்கங்களை கொண்ட உருவங்களின் கணம் அப்படிங்கிறதுனால ஜேல அனைத்து வகை முக்கோணங்களும் இருக்கும். கே என்பது ஏதேனும் 2 பக்கங்கள் சமமாக உள்ள உருவங்களின் கணம் அப்படின்னா அதில் இரு சம பக்க முக்கோணங்கள் பூரா இருக்கும். அடுத்ததாக எல் என்பது 1 கோணம் செங்கோணமாக உள்ள உருவங்களின் கணம், அதனால் செங்கோண முக்கோணங்கள் பூரா எல்லில் இருக்கும். இப்போ இந்த 3 கணங்களிலுமே எந்த வடிவங்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு முக்கோணம் கண்டிப்பாக இருசம பக்க முக்கோணமாக இருக்கணும், அதே சமயம் அது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கணும். அப்போ தான் இந்த 3 கணங்கள்லையுமே அது இருக்கும். இப்போ முதல் ஆப்ஷன் இருசம பக்க முக்கோணங்களின் கணம், இது ஜேயில் இருக்கும் கேயில் இருக்கும், ஆனால் எல்லில் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அடுத்து சமபக்க முக்கோணங்களின் கணம், இது ஜேயில் மட்டும்தான் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருசமபக்க செங்கோண முக்கோணங்களின் கணம், அப்போ இது வந்து முக்கோணம்ன்றதுனால ஜேலையும் இருக்கும், இருசமபக்க முக்கோணம்ன்றதுனால கேலையும் இருக்கும், செங்கோண முக்கோணம்ன்றதுனால அது எல்லுலையும் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் 3லையுமே இருக்கும். 4வது ஆப்ஷன் செங்கோண முக்கோணங்களின் கணம், இது வந்து ஜேல இருக்கும் எல்லில் இருக்கும், ஆனால் கேல கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ விடை இருசமபக்க செங்கோண முக்கோணங்களின் கணம். அடுத்து 8ஆம் வினா, இப்போ இதுக்கும் நம்ம எது பார்க்கலாம்னா ஒரு வெண்படம் பார்க்கலாம். முதல்ல ஏ வித்தியாசம் பிக்கு வெண்படம் பார்ப்போம், அடுத்து ஏ வெட்டு பிக்கு பார்ப்போம். இப்போ இது ரெண்டுக்கும் சேர்ப்பு,
இரண்டு படங்கள்லையுமே எங்கே வண்ணம் இருக்கோ அது பூனை படம் வண்ணம் தீட்டம்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஏ. இப்போ விடை ஏ. 9 வினா, இந்த படத்தில் எங்கே தான் வண்ணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இசட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஒரு பகுதி மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பகுதி நீங்கிய இசட்டின் பகுதிகள். அது எந்த பகுதியில் வருது அப்படின்னா, இதில் நமக்கு பொருந்துகிற மாதிரி இருக்குது எது அப்படின்னா எக்ஸ் வெட்டு ஒய். இப்போ இசட் வித்தியாசம் சரியா அந்த பகுதியில், அதாவது எக்ஸ் வெட்டு ஒய் நீங்கிய இசட்டின் பகுதிகள் சரியா. இப்போ 10 வினா, ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மட்டும், 35% மக்கள் இரண்டு வகை பழங்களை மட்டும், 20% மக்கள் 3 வகை பழங்களை விரும்புகிறார்கள் எனில் மேற்கண்ட 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்களின் சதவீதம் என்ன? இப்போ இதை நான் ஒரு வெண்படமாக போடுறேன். இப்போ பாருங்கள், இதில் 3 பகுதிகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழத்தை மட்டும் விரும்புபவர்கள் எங்கே இருங்க என்ன அப்படின்னா ஏ, பி, சி. இரண்டு வகை பழங்களை மட்டும் விரும்புபவர்கள் யாரார் அப்படின்னா எந்த இடத்துல இருப்பாங்க எக்ஸ், ஒய், இசட். 3 வகை பழங்களையும் விரும்புபவர்கள் வந்து 20%, அதனால அதை நம்ம இங்கே போடுறோம் சரியா. இப்போ என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது ஒரு வகை பழத்தை மட்டும் விரும்புபவர்கள் 40%, அந்த இரண்டு பழங்களையும் விரும்புபவர்கள் எக்ஸ், ஒய், இசட், அது 3 கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 35% மக்கள். அப்போ ஏதேனும் ஒரு பழத்தையாவது விரும்புபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் 20. இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோன்னு பார்த்துட்டோம் 40, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா 35. அப்போ 40 பிளஸ் 35 பிளஸ் 20 அது எவ்வளோன்னா 95. இந்த 95% பேர் யார் அப்படின்னா ஏதேனும் ஒரு வகை பழமாவது விரும்புபவர்கள். இப்போ இதில் எதுவுமே விரும்பாதவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 100% இந்த 95% கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 5%. அப்போ விடை 5%. நன்றி.